உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன மேடம், இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க? இல்ல கொஞ்சம் வேலை இருக்கு. சரி ஓகே மேடம். அண்ணா நீ எப்பண்ணா வந்த? நான் எங்கடா போனேன் வர்றதுக்கு. என்னண்ணா சொல்ற? டேய் அது ஒரு பெரிய கதரா, அதை சொல்றதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. அதை விட முக்கியமான வேலை இருக்கு. நீ போய் வேலையை பார்ப்போம். சரிண்ணா. மரண் காலையிலேயே சும்மா ஒரு கட்டிங் போட்டு போய் தூங்கிடுவேன். சருக்கு காலங்காத்தாலே அப்படி என்ன முக்கியமான வேலை? கமிட்மெண்ட்மா. நேற்று நைட் எவ்வளோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கோம். கல்லை வச்சு எப்படி நெருப்பு எடுக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். உனக்கு பசிக்குதுன்னு நூடுல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். உனக்கு பாட்டு பாடி கதை சொல்லி உன்னை தூங்க வச்சிருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கட்டிங் போட்டு தூங்கினா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு காலையிலே வா. யா காலில் குடிக்கூடாதா என்ன? இதுக்கு பேர் கமிட்மெண்ட் இல்லை, அடிக்ஷன். முதல்ல போய் ஒரு நல்ல டாக்டரை பாரு. டாக்டர் இதுக்கு என்ன பார்க்கணும்? அடிங்க. ஏய் என்ன பார்த்து ட்ரிங்க் அடிக்ட்ன்னு சொல்றியா? நான் எங்க சொன்னேன்? நீ தான் சொன்ன. எதை பண்ணாலும் குடிக்கணும், எதை செஞ்சாலும் அதுக்கு ஒன்று குடிக்கணும். கேட்டா எனக்கு வந்து குடிக்கிறதுக்கு ஒரு மூடு வேணும். எல்லாத்துக்குமே காரணம் சொன்னா எப்படி? எனக்கு புரியல. நான் அடிக்ட்லாம் ஒன்றும் கிடையாது. சாப்பாடு தூக்க மாதிரி எனக்கு அது. தினம் மூணு வேளை சாப்பிட்றனால அது அடிக்ஷனா? உனக்கு ஒன்று தெரியுமா? ட்ரிங்க் அடிக்ட் ஆனவங்க அதை சொல்ல மாட்டாங்க, ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பாங்களாம். உன்ன மாதிரி ஒரு நைட்டு கூட குடிக்காம இருக்க முடியலன்னா அதுக்கு பேர் என்ன? அடிக்ஷன் தானே? அப்படின்னு நீ வேணா சொல்லிக்க. நான் நினைச்சா குடிக்கிறதெல்லாம் இப்படியே விட்டுருவேன். இப்படியே நீ ஏன் அப்ப நினைக்கலாமே? நான் தான் நினைக்க மாட்டேனே. அதுதானே பார்த்தேன், நீயாவது குடிய விட்டுறதாவது. பாப்பா போயிட்டு உன் முக்கியமான வேலையை பாரு. அதுவும் இல்லாம குடிச்சு கடப்பாக்கா இது வந்துடுறதப்பா, உங்க அப்பா வெளுத்து விட்டுருவாரு. இங்க பார், நீ என்ன ரொம்ப எம்பாரஸ் பண்ற, இதோட பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். எம்பாரஸ் ஆனா மட்டும் திருந்திருவியா என்ன? போ போ வேலைய பாரு, சும்மா பேசிட்டு. ஒருவேளை திருந்தி காட்டிட்டா? நடக்கறத பேசுப்பா. உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பாத்திருப்பேன். சும்மா நான் அப்படியே விட்டுருவேன். ஒரு மாசம், ஒரு வாரம், ஒரு வருஷம்ங்கிறது. அப்புறம் பார்த்தா கடையை திறக்கிறதுக்கு முன்னாடி போய் நிப்பாங்க. சரி உன்கிட்ட பேசி நான் என் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண விரும்பல. எனக்கு நிறைய வேலை இருக்கு, போ உன் வேலையை பாரு. போ தவார், என்ன சொல்ல வரேன்னு தெளிவா சொல்லு. எனக்கு புரியல. சவால் விடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும்னு சொல்றேன், அந்த தைரியம் உன்கிட்ட இல்லன்னு சொல்றேன். புரிஞ்சுச்சா? கிளம்பு. ஏய் யாருக்கு தைரியம் இல்லன்ற? என் முன்னாடி நீ தானே நின்னுட்டு இருக்க, உன்கிட்ட தான் சொல்ல முடியும். அப்படிங்க ஒன்னு பண்ணலாம். ரொம்ப நாள்லாம் வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு மூணு நாள் உன்னால குடிக்காம இருக்க முடியுமா? இருந்து காமிச்சிட்டா? செஞ்சு காட்டு பாக்கலாம். சரி உன் மேல சத்தியமா இந்த வேணாம். நீ பாட்டுக்கு ஏதாவது போய் சத்தியம் பண்ணி எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்க வீட்டு யாரை பாக்குறது? போ போ போய் வேலையை பாரு. போ தபார், என் சத்தியம் உனக்கு நக்கலாக்குதா? இன்னையில இருந்து மூணு நாள் நான் குடிக்க மாட்டேன்டி. சும்மா வளராமப்பா. யாருகிட்ட? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.